செல்ல குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு கதை பார்க்கலாமா? என்ன கதை தெரியுமா? மான் குட்டி கதை. சரியா, மான் குட்டி இதெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. வெரி குட், இதெல்லாம் மான் குட்டியோட நண்பர்கள். சரியா, இது யாரு? மயில். அதனுடைய நண்பர்களும் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது மான் குட்டிக்கு ஒரு ஆசை வந்துச்சான். என்ன ஆசை தெரியுமா? மான் குட்டி அதனுடைய நண்பர்கள் கிட்ட, உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எனக்கு கொடுங்க, என்னுடைய உடல் உறுப்பெல்லாம் உங்களுக்கு தரேன், நாம அந்த மாதிரி மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அதனுடைய நண்பர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரியா, இப்போ மான் குட்டி அதனுடைய நண்பர்கள் கிட்ட அதுக்கு எந்தெந்த உறுப்பு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அது வாங்கிக்கிச்சு. அதனுடைய உறுப்பெல்லாம் அதனுடைய நண்பர்களுக்கு கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப மான் குட்டி வேற மாதிரி மாறிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கா? இப்ப பாக்கலாமா? சரி, எல்லாம் இப்ப நீங்க கண்ண முடிக்கிறீங்களா? எல்லாம் கண்ண முடிக்கோங்க, பார்க்கலாம். மான் குட்டி இப்போ வேற மாதிரி மாற போகுது. யார் யார்கிட்ட இருந்து எந்தெந்த உறுப்பு வாங்குச்சு அப்படின்னு இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அதனால எல்லாம் கண்ண முடிக்கோங்க. இங்க பாத்தீங்களா, மான் குட்டி தன்னுடைய நண்பர்கள் கிட்ட அதுக்கு எந்த உறுப்பெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிக்குச்சு. அதனுடைய உறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்ப பாருங்க, மான் குட்டியும் அதனுடைய நண்பர்களும் வேற மாதிரி உருமாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தங்களுடைய உறுப்புகளை மாத்தினதுக்கு அப்புறமா எப்படி இருப்பாங்க? மான் குட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆசையா இருக்கா? எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. இப்போ பாருங்க மான் குட்டி எப்படி இருக்குனே. இப்ப மான் குட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மான் குட்டி எப்படி இருக்கு? மான் குட்டி அவங்க அம்மா கிட்ட தன்னை காட்டுறதுக்காக ஆசை ஆசையா ஓடி வருது. மான் குட்டிய பார்த்த அவங்க அம்மா, இந்த உடல் உறுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி புல்லு சாப்பிடுவ? ஆபத்துன்னு வந்தா உன்னால எப்படி வேகமா ஓட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடல் உறுப்புகளை மாத்தினதால இவ்வளவு சிக்கல் இருக்கா அப்படின்னு உணர்ந்ததும் மான் குட்டி மீண்டும் தன்னுடைய உறுப்புகளை மாத்திக்க நினைச்சது. மான் குட்டி இப்போ அதனுடைய நண்பர்கள் கிட்ட தன்னுடைய உடல் உறுப்பை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனா வந்ததும் அதுக்கு யார்கிட்ட இருந்து எந்த உறுப்பு வாங்கணும் அப்படிங்கறதே மறந்து போச்சோம். இப்ப மான் குட்டிக்கு நீங்க உதவி செய்றீங்களா? யார் உதவி செய்வீங்க? உதவி செய்றீங்களா? சரி, இந்த பெரிய கார்கள் யார்கிட்ட இருந்து வாங்கிச்சு? யானை கிட்ட இருந்து வாங்கிச்சு இல்லையா? பெரிய மான் குட்டியோட காது யானைக்கு வச்சதும் நல்லா இருக்கா? நல்லாவே இல்ல. இந்த தந்தம் யார்கிட்ட இருந்து வாங்கிச்சு? தந்தம், தந்தம் யானை கிட்ட இருந்து. தந்தம், இதுதான் தந்தம், யானை கிட்ட இருந்து வாங்கிச்சு. அப்புறம் இந்த கழுத்து யார்கிட்ட இருந்து வாங்கிச்சு? ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி. வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த தோகை யார்கிட்ட இருந்து வாங்கிச்சு? மயில் கிட்ட இருந்து. அதனுடைய கால்கள் வாத்து கிட்ட இருந்து வாங்கிச்சு. வித்தியாசமான மான் குட்டி, குட்டி காது யானை, சிறிய கழுத்து ஒட்டகச்சிவிங்கி, நீண்ட கால்கள் கொண்ட வாத்து, சிறிய வால் மயில்,
இவங்க எல்லாரும் தங்களுடைய உறுப்புகளை பழைய மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இப்போ மான்குட்டியால சுலபமா புல் சாப்பிட முடியும், எதிரிகள் கிட்ட இருந்து வேகமா தப்பிக்க முடியும், மயில் அழகா தோகை விரிச்சு ஆட முடியும், யானை தன்னுடைய உடல் வெப்பநிலைய சமமா வச்சுக்க முடியும், ஒட்டகச்சிவிங்கியால உயரமான மரத்துல இருந்து இலைகளை பறிச்சு சாப்பிட முடியும், வாத்தால தண்ணியில சுலபமா நீந்த முடியும். நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை நாம சந்தோஷமா ஏத்துக்கணும். சரியா, இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா?